உலகெங்கிலும் வாழும் தமிழ்நாட்டுக்கு என் அன்பான வணக்கம். இது கவின்ஸ் கிச்சன். இன்னைக்கு கவின்ஸ் கிச்சனில் நாம் செட்டிநாடு நண்டு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து அதுக்காக வந்து ஒரு கடல் நண்டு வாங்கி வந்து வச்சுருக்கேன். இந்த கடல் நண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேன மாதிரி இங்கே வந்து சினிமில் இந்த பக்கம் இருக்குது. இது ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்ச கடல் நண்டு. இப்போ இந்த கடல் நண்டை வந்து நம்ம முதல்ல எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து என் வீட்டுக்கார் வந்து இந்த நண்டை வந்து ஆஞ்சிட்ருக்காரு. அவர் வந்து சூப்பரான ஒரு ஷெஃப்பும் கூட, எல்லா வித சாப்பாடும் வந்து நான்வெஜ் சாப்பாடும் சூப்பராக செய்வார். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஓடு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி எடுத்து தனியாக வச்சுக்கணும். இது மேலே இருக்கிற இந்த சின்ன சின்ன சைடில் இருக்கிற ரெண்டு பக்கமும் இருக்கிற இந்த குட்டி குட்டியாக லைட்டாக சின்ன இது மாதிரி இருக்கும் நரம்பு மாதிரி, அதை வந்து எடுத்துடணும், தூக்கி போட்டுடணும். இதை இந்த கொடுக்கில் இருக்கிற சின்ன சின்ன முள்ளு மாதிரி கடைசியாக வரும் பாருங்கள், அதை மட்டும் நீங்கள் லைட்டாக வந்து கிள்ளி எடுத்துடணும். உங்களுக்கு கொடுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் உடச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி சைடில் இருக்கிறத நீங்கள் வந்து இந்த மாதிரி திருவுனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி முடுக்குனீங்கனாலே தானாக வந்து கிடச்சி பிச்சுட்டு வந்துடும். அதை தூக்கி போட்டலாம். அது வேணால் சாப்பிடும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வாயில் வந்து குத்துற மாதிரி இருக்கும், அதனால தான் நம்ம அதை வந்து பிச்சு எடுத்து போட்டுறோம். இப்போ நான் இன்னொன்று ஆஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி கொடுக்கு வந்து பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை வந்து தனித்தனியாக இல்லை சின்ன நண்டாக இருந்ததுன்னா அதை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஓடு எடுத்துட்டு இந்த சைடில் இருக்கிறத ரெண்டு பக்கமும் எடுத்துட்டு தூக்கி போட்டுடலாம். இப்போ ஒருவேளை இந்த மாதிரி பின்னாடி வந்து சேனை மாதிரி இல்லை அப்படின்னு, மஞ்சள் கலரில் இல்லை அப்படின்னா இந்த மேலே இருக்கிற இந்த வெள்ளை கலர் அதை வந்து நீங்கள் பிச்சு எடுத்துடணும் அந்த ஓட்டை. நான் ஏன் வந்து இந்த நண்டு ஓடை வந்து அப்படியே வச்சுருக்கேன் தூக்கி போடாமல் அப்படின்னா, அந்த நண்டு ஓட்டுக்குள்ளே வந்து அந்த நண்டு ஓட்டோடைய அந்த சதை பகுதியெலாம் இருக்கும் பாருங்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் தூக்கி போடவே கூடாது. அதுதான் வந்து நம்ம கடைசியாக வந்து நண்டு வந்து நம்ம சமைக்கும்போது அதை நம்ம வந்து அதோட சேர்த்து செஞ்சால் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் அந்த நண்டுக்கு. நீங்கள் பாருங்கள் இருக்கீங்களா, இதுதான் இது நான் எப்படி போடுறது நான் கடைசியாக உங்களுக்கு காமிக்கிறேன். வந்து நண்டை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நண்டு வந்து எப்பொழுதுமே வந்து நீங்கள் ரொம்ப நேரம் தண்ணியில் போட்டு வைக்கக்கூடாது. நண்டை ஆஞ்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் டக்கு டக்குன்னு ஒரு மூணு தடவை வந்து அலம்பி எடுத்துடணும். நண்டு செய்யும்போது மட்டும் எறா மாதிரி மீன் மாதிரி வச்சு செய்யக்கூடாது. நண்டு மட்டும் உடனே வந்து ஆஞ்சிட்டு உடனே செஞ்சிடணும். நம்ம வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு டக்குன்னு இதை ஆஞ்சிட்டு உடனே நம்ம செஞ்சிடணும், இல்லைன்னா வந்து நண்டில் இருக்கிற சுவையெல்லாம் போயிடும். இப்போ இதை மாதிரி ஒரு லைட்டாக வந்து அது மேலே இருக்கிறத எடுத்துட்டு மற்றபடி ஒரு ரெண்டு மூணு அலசு அலசிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து செட்டிநாடு ஸ்டைலில் வந்து நண்டு வறுப்போம். அதுக்கு வந்து சில மசாலாக்கள்லாம் நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்கிறேன் என்னென்னா, கொத்தமல்லி ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன், அப்புறமா இதெல்லாம் வந்து நம்ம வறுத்து அரைக்க போகிற மசாலா, வெங்காயம், தக்காளி, இரண்டு காஞ்ச மிளகாய், ஒரு கப் தேங்காய், அப்புறமா பட்டை கிராம்பு, ஒரு ஸ்டார் அனிஸ். இப்போ எண்ணெய் வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த இலை, பிரிஞ்சி இலை, மூணு கிராம்பு, ஒரு சின்ன அளவு பட்டை, ஸ்டார் அனிஸ், அப்புறம் பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடி பொடியாக கட் பண்ண தக்காளி பழம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து வெளியில் வந்து அடுப்பில் வந்து இன்றைக்கி நாங்கள் செய்கிறோம் விறகடுப்பில். இந்த அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா பனி காலத்தில் வந்து நாங்கள் தண்ணி சூப் பண்ணுறதுக்கு, சில நேரத்தில் வந்து நாட்டு கேமில் ரொம்ப பிரியாணி அந்த மாதிரிலாம் செய்யும்போது நாங்கள் வந்து வெளியில் வந்து செஞ்சுருக்கோம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை வந்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இப்போ நாம் வந்து இதை அரைக்க போகிறோம். இது கூட வந்து நம்ம தேங்காய் வந்து நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்து வந்து இது கூட அரைச்சிக்க போகிறோம். தேங்காயை நீங்கள் வதக்க தேவை. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். லைட்டாக இதை ஆற வச்சுட்டு இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம வதக்கின அதே வானல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து சீரகத்தூள், ஒரு ஸ்பூன் சீரகத்தூள்,
ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், இதெல்லாம் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு மசாலா, அதாவது அரைத்த விழுது, இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எடுத்து அலசி வச்சுருக்க அந்த நண்டை வந்து இதோட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சின்ன நண்டாக இருந்தால் நீங்கள் வந்து ரெண்டாக போட தேவையில்லை, ரொம்ப பெரிய நண்டு வச்சுன்னா ரெண்டு ரெண்டாக வந்து போட்டு போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் இருக்கிறதுனால நான் வந்து அப்புறம் அப்படியே வந்து போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓடில் வந்து எப்படி நான் வந்து எடுத்து போடணுன்றது இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஓடையும் வந்து நம்ம நல்லா வந்து அலசியாச்சு. இப்போ இது உள்ளே இருக்கிற இந்த சதை பகுதி இருக்குங்க இல்லையா, இதை வந்து நம்ம எடுத்துட்டு இந்த நண்டு கூடயே இதை சேர்த்துடணும். இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க இந்த நண்டுக்கு. நிறைய பேர் வந்து இது தெரியாது, இதை வந்து போட மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க. இதோட சேர்த்து நீங்கள் இதை போட்டு வந்து இதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இதை நம்ம ஒரு தட்டு போட்டு சிம்மில் வச்சு மூடிடலாம். இப்போ இது கூட வந்து உப்பு சேர்த்து நம்ம கொஞ்சம் வதக்கிடுவோம். தட்டு போட்டு மூடியாச்சு. அதுக்குள்ளே நம்ம இந்த மசாலாவை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, மல்லி, பட்டை, கிராம்பு இதனோட சேர்த்துட்டு நம்ம தேங்காயும் சேர்த்து நம்ம இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஒருவேளை இன்னும் கொஞ்சம் காரமாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் ரெண்டு மிளகாய் கூட செஞ்சு சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்போ வந்து நான் நண்டில் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன், அது இல்லாமல் இதுலேயே கொஞ்சம் மசாலாவிலே உப்பு போட்டு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்ச பேஸ்ட்டு இப்போ பாருங்கள். இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இந்த நண்டில் வந்து சேர்க்க போகிறோம். இருக்கிறதுல கொஞ்சம் தண்ணி கலந்து நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நம்ம கொதிக்க விட போகிறோம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நமக்கு நல்லா சுண்டி ஒரு அந்த மசாலா வந்து சூப்பரான வாசனையாக இருக்கும். நல்லா கிண்டியாச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஒருவேளை நீங்கள் கேஸில் வைக்கிற மாதிரியா இருந்தால் அடுப்பை வந்து சிம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து வேக வைங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். கடைசியாக வந்து நான் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டுமே போட்டுட்டு ஒரு கிளறு கிளறி எடுத்துடலாம். அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான செட்டிநாடு மசாலா நண்டு ஒரு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான நம்மளுடைய செட்டிநாடு நண்டு உருவல் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.